முக்கிய செய்திகள். தமிழகத்தில் அமலுக்கு வந்தது 31 மணி நேரம் முழு ஊரடங்கு. தேவையின்றி சுற்றுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிப்பு. 11,000 நெருங்கியது தினசரி தொற்று பாதிப்பு. தடுப்பூசியை தவிர்க்க வேண்டாம் என மா சுப்பிரமணியன் வேண்டுகோள். வணிக வளாகங்களில் அதிக அளவு மக்கள் கூடினால் கடைகள் மூடப்படும், தமிழக அரசு எச்சரிக்கை. தடுப்பு விதிகளை பின்பற்றாதவர்கள் மீது நடவடிக்கை தீவிரம். முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதிப்பு. வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் கொரோனா பரவாமல் தடுப்பதற்காக அறிவிக்கப்பட்ட 31 மணி நேர ஊரடங்கு அமலுக்கு வந்தது. கடந்த ஒரு வார காலமாக கொரோனா பெருந்தொற்று மீண்டும் வேகமாக அதிகரித்து வருவதால் அதை தடுக்க கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. வார இறுதி நாட்களில் வழிபாட்டு தலங்கள் மூடல், இரவு நேர ஊரடங்கு ஆகியவற்றுடன் இன்று ஒருநாள் ஊரடங்கும் அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து பல நகரங்களில் நேற்றிரவு வரை இறைச்சி காய்கறிகளை வாங்க கடை வீதிகளில் ஏராளமானோர் குவிந்திருந்தனர். டாஸ்மாக் கடைகளிலும் மதுபானங்களை வாங்க கூட்டம் அலைமோதியது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் நேற்றிரவு 10 மணி முதல் நாளை காலை 5 மணி வரையிலான 31 மணி நேர முழு ஊரடங்கு அமலுக்கு வந்தது. சென்னையில் 312 இடங்களில் வாகன சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு 10,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பேருந்து சேவை நிறுத்தப்பட்டதால் கோயம்பேடு பேருந்து நிலையம் வெறிச்சோடியது. கும்பகோணத்திலிருந்து திருச்சி உள்ளிட்ட சில முக்கிய நகரங்களுக்கு மட்டுமே இரவு நேர பேருந்துகள் இயக்கப்பட்டன. முக்கிய வீதிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. புதுக்கோட்டையில் ஊரடங்கின் முக்கியத்துவத்தை ஒலிபெருக்கி மூலம் வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் விளக்கி கூறினர். ஒமைக்ரான் தொற்று அதிகமாக பரவுவதால் நமது அரசு முழு ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த ஊரடங்கு உத்தரவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தேவையில்லாம காலையில் நைட்டு 10 மணிக்கு மேலே வண்டி அங்கங்கே சுற்றிட்டு இருக்கக்கூடாது. எல்லாம் வீட்டில் இருந்து திருவாரூர், திருத்துறைப்பூண்டி பகுதிகளில் போலீசார் எச்சரிக்கையை தொடர்ந்து நேற்றிரவு முன்கூட்டியே கடைகள் அடைக்கப்பட்டன. இரவு முழுவதும் போலீசார் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டனர். பெரியகுளத்தில் புதிய பேருந்து நிலையம் அருகே உயர் கோபுரம் அமைத்து ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்ட போலீசார் இருசக்கர வாகனங்களில் தேவையின்றி சுற்றுவோர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என எச்சரித்தனர். 6 மணிக்கு மேல யாருமே வெளியில வரக்கூடாது, வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது. இந்த நோய் பரவுறதுக்கு நீங்க ஒரு காரணமாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி உங்க மேல இந்த வழக்கு பதிவு செஞ்சு உங்களுடைய 2-வீலர் வாகனங்கள் வந்து காவல்துறையால் பறிமுதல் செய்யப்படும். முழு ஊரடங்கை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. நேற்று மாலையே படகுகளை கடலில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைத்தனர். இதனிடையே ஊரடங்கின் போது உணவகங்கள் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு மின்னணு வர்த்தக முறையில் மட்டுமின்றி சொந்த விநியோக முறையிலும் உணவு வழங்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஊரடங்கு அறிவிக்கப்படும் முன்பே இன்றைய தேதியில் திருமணம் போன்ற குடும்ப நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிட்டிருந்தவர்கள் தங்கள் திருமண அழைப்பை காண்பித்து பயணம் செய்யலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருமண விழாவில் 100 பேர் மட்டுமே கலந்து கொள்ளலாம் என ஏற்கனவே கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் கொரோனா தினசரி பாதிப்பு 11,000 நெருங்கியுள்ள நிலையில் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் வேகம் எடுத்துள்ள கொரோனா 3வது அலை நாள் ஒன்றிற்கு 2,000 என்ற அளவில் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. செவ்வாய்க்கிழமை 2,731 பேருக்கு பரவிய நோய் தொற்று புதன்கிழமை 4,862 வியாழக்கிழமை 6,983 வெள்ளிக்கிழமை 8,981 அதிகரித்தது. இந்நிலையில் நேற்று 10,978 பேருக்கு புதிதாக தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் சென்னையில் 6 பேர், செங்கற்பட்டு காஞ்சிபுரத்தில் தலா 2 பேர் என மொத்தம் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். 15,525 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 40,260 பேர் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாவட்டங்களை பொறுத்தவரை முதல் இடத்தில் உள்ள சென்னையில் நோய் தொற்று 4,531 இருந்து 5,098 அதிகரித்துள்ளது. செங்கற்பட்டில் 1,332 பேரும், திருவள்ளூரில் 591 பேரும், கோவையில் 585 பேரும் புதிதாக தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். மதுரையில் 314 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 309 பேருக்கும், வேலூரில் 243 பேருக்கும் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது.
சென்னை, செங்கற்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களை தவிர இதர 35 மாவட்டங்களில் எந்த உயிரிழப்பும் பதிவாகவில்லை. இதனிடையே கொரோனாவை கொல்லும் பேராகிதம் தடுப்பூசி என்று தொடர்ந்து வலியுறுத்தி வரும் தமிழக அரசு 18வது மெகா தடுப்பூசி முகாமை மாநிலம் முழுவதும் நேற்று 50,000 இடங்களில் நடத்தியது. இதில் 17,34,083 டோஸ் செலுத்தப்பட்டதை அடுத்து தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 9 கோடியை தாண்டியுள்ளது. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன், சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், அரியலூர், கோவை, கரூர், திண்டுக்கல், திருவண்ணாமலை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் 90% பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக தெரிவித்தார். புறநகர் ரயில்களில் பயணம் செய்ய தடுப்பூசி கட்டாயமாக்கப்பட்டிருப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், உயிரை பாதுகாக்கவே தடுப்பூசி போட்டுக்கொள்ள அறிவுறுத்துவதாக கூறினார். கட்டாயப்படுத்துறதா இதை போட்டுக்கினா தான் நல்லதுன்னு ஒரு இன்னைக்கு உலகம் முழுக்க ப்ரூவ் ஆயிருக்கு. இன்னைக்கு இந்த என்ன எத்தனை அலை வந்து எந்த மாதிரி பாதிப்பு வந்தாலும் இந்த 2 டோஸ் போட்டவங்க பாதுகாப்பாக இருக்கிறாங்க. இது வந்து உறுதியான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் ஒரு சில கண்டிஷன்ஸ் போடுறத வந்து நம்ம ஏற்றுக்கணுமே தவிர அவங்க ஏதாவது காரணத்துக்காக போடாமல் இருப்பாங்கன்னு நம்மளே ஒரு காரணத்தை சொல்கிறது நல்லா இருக்கா. இதனிடையே கொரோனா கட்டுப்பாடு காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் பார்வையாளர்கள் நேரம் காலை 10 மணி முதல் மாலை 3 மணியாக குறைக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரிக்கு சுற்றுலா செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் முக்கூடல் சங்கமம், காந்தி மண்டபம், கடற்கரை பகுதி உள்ளிட்ட இடங்கள் வெறிச்சோடின. கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றாமல் வணிக வளாகங்களில் கடைகளில் மக்கள் அதிகளவில் கூடினால் வரும் வாரங்களில் கடைகள் அனைத்தும் மூடப்படும் என்று சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் எச்சரித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா மற்றும் ஓமைக்ரான் பரவல் மின்னல் வேகத்தில் அதிகரித்து வருகிறது. இதையடுத்து இரவு நேர ஊரடங்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வணிக வளாகங்கள், ஹோட்டல்கள், திரையரங்குகளில் 50% வாடிக்கையாளர்களுடன் இயங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களை முகக்கவசம், கிருமி நாசினி, வெப்பநிலை பரிசோதனை, தனி மனித இடைவெளி உள்ளிட்ட தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற அறிவுறுத்த வேண்டும் என்றும் வணிக நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மக்கள் பலரும் முகக்கவசம் அணியாமல் அலட்சிய போக்குடன் இருந்து வரும் நிலையில் ஊழியர்களுக்கு கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டதை அடுத்து சென்னையில் உள்ள 2 மிகப்பெரிய வணிக நிறுவனங்கள் அடுத்தடுத்து மூடப்பட்டன. இதையடுத்து அங்கு சென்று வந்த வாடிக்கையாளர்கள் அச்சத்தில் உள்ளனர். இந்நிலையில் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள பெரிய வணிக அங்காடிகளில் மக்கள் அதிக அளவில் கூடுவதாக புகார்கள் வந்துள்ளன. இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் கடைகள் வணிக நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார். ஒரு டி நகரோட தெருவு மட்டும் சொல்லணுங்கிறது இல்லைங்க, தமிழ்நாடு பூரா இருக்கிற சந்தைகள்ல கூட்டம் வரும்போது இங்கே எங்களை எவ்வளோ சவால் பண்ணாலும் இது நுண்கிருமிங்க, அதை தடுக்கிறதுக்கு பொதுமக்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் எங்களை மட்டும் சவால் பண்ணி சொல்யூஷன் வராது. தொடர்ந்து யாராவது பண்ணால் கடைசியில் மூடும் நிலைமையாகும். ஏற்கனவே அந்த ஒரு வணிக வளாகம் மூடப்பட்டுள்ளது வந்து அந்த மாதிரி நிலைமை அவங்களா ஏற்படுத்தி கூடாதுங்கிறது எங்களோட வேண்டுகோள். அதுக்கு மீறி இருந்தால் டெஃபினட்டாக இந்த வாரம் மூடப்படும். அரசின் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு தருமாறு திரு ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தொற்று பரவல் வேகமாக அதிகரித்து வரும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கோவை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய 8 மாவட்டங்களில் கூடுதல் கவனம் செலுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் கொரோனா விதிகளை பின்பற்றாதவர்கள் மீதான நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மாநிலத்தில் சுனாமியாய் பரவி வரும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் முகக்கவசம் அணிந்தும் தனிமனித இடைவெளியை கடைபிடித்தும் ஒத்துழைக்குமாறு அரசு வலியுறுத்தி வருகிறது. ஆனால் அரசின் உத்தரவுகளை காற்றில் பறக்கவிட்டு முகக்கவசம் அணியாதவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் நாமக்கல் பேருந்து நிலையம் அருகே நேற்று ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்ரேயா பி சிங் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதிக்க உத்தரவிட்டார். உளுந்தூர்பேட்டையில் கடை வீதி, பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு செய்த நகராட்சி ஆணையர் திரு சரவணன் கொரோனா தொற்று குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். முகக்கவசம் அணியாமல் சென்றவர்களுக்கு 200 ரூபாய் அபராதம் விதித்த அவர், விதிகளை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். திருச்செங்கோட்டில் பேருந்துகளில் ஏறி ஆய்வு மேற்கொண்ட வட்டார போக்குவரத்து அலுவலர் திரு மாதேஸ்வரன் முகக்கவசம் அணியாதவர்களை கண்டித்தார். முகக்கவசம் அணியுமாறு கேட்டுக்கொண்ட அவர், பேருந்துகளில் சமூக இடைவெளி கடைபிடிக்காவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரித்தார். திருத்தணி மற்றும் பொன்னேரியில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு முகக்கவசம் வழங்கிய போலீசார் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதால் பொதுமக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என வலியுறுத்தினார்.
சேலத்தில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை கவச உடை அணிந்து சந்தித்து நலம் விசாரித்த மாவட்ட ஆட்சியர் திரு கார்மேகம் தொங்கும் பூங்கா பல்நோக்கு வளாகத்தில் 200 படுக்கைகள் கொண்ட சிறப்பு சிகிச்சை மையம் உருவாக்கப்பட்டிருப்பதாக கூறினார். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 10,000 படுக்கை வசதிகளை ஏற்படுத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நமக்கு 10,000 பெட்டுக்கு நம்ம வந்து ரெடியாக இருக்கிறோம். அதுக்கு மேலேயும் நம்ம ரெடி பண்ணிருக்கிறோம். பணியாளர்களை பொறுத்தளவுலையும் நம்மகிட்ட டாக்டர்ஸு இருக்கிற அனைத்து டாக்டர்களையும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். தேவையின் அடிப்படையில் அவங்கள பயன்படுத்தும். புதுக்கோட்டையிலும் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. இதனிடையே தமிழக அரசின் ஊரடங்கு விதிகளை சினிமா தொழிலாளர்கள் முழுமையாக பின்பற்றுவார்கள் என தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சங்க தலைவர் திரு ஆர் கே செல்வமணி தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் முகக்கவசம் அணியாத தொழிலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். திரைப்பட தொழிலாளர்களுக்கு 40% முதல் 50% வரை ஊதியத்தை உயர்த்தி வழங்க தயாரிப்பாளர்கள் முன்வந்திருப்பதாக கூறிய திரு செல்வமணி ஊரடங்கில் இருந்து திரைப்பட துறையினருக்கு விதிவிலக்கு கோரப்போவதில்லை என்று தெரிவித்தார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுமண தம்பதிகளுக்கு தலைப்பொங்கல் சீர்வரிசை பொருட்கள் விற்பனை அதிகரித்துள்ளது. புதிதாக திருமணமான பெண்களுக்கு பித்தளை, செம்பு, வெள்ளி பாத்திரங்கள் தலைப்பொங்கல் சீர்வரிசையாக தாய் வீட்டிலிருந்து வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் கும்பகோணத்தை தொடர்ந்து ஏரலில் தயாராகும் பித்தளை பாத்திரங்கள் பிரசித்தி பெற்றதாகும். பொங்கல் பண்டிகைக்கு ஒரு வாரமே உள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் உள்ள 50 மேற்பட்ட கடைகளில் பொங்கல் சீர்வரிசைக்கு தேவையான பொங்கல் பானை, தவளைப்பானை, உருளி, குத்துவிளக்கு உள்ளிட்ட பித்தளை பொருட்கள் விற்பனை அதிகரித்துள்ளது. தென் மாவட்டத்தில் தலைப்பொங்கல் வந்து ரொம்ப மிக சிறப்பாக அமையும், சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதற்காக நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு சீர்வரிசை கொடுப்பதற்காக இங்கே ஏரலில் இந்த வந்திருக்கோம். பாத்திரங்கள் வாங்குவதற்காக உதாரணமாக பாத்திரங்கள் உருளி, நாளி, பிறகு விளக்கு போன்ற செப்பானை போன்ற பொருட்கள் வாங்கி கொடுப்பதற்காக இங்கே வந்திருக்கோம். குக்கர், தவா, மின்சார அடுப்பு என சமையலில் புதுப்புது பொருட்கள் வந்துவிட்ட நிலையில் பொங்கல் பானை கொடுக்கும் பாரம்பரியம் தென் மாவட்டங்களில் இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனால் பல இடங்களில் இருந்து இன்றும் ஏரலுக்கு வந்து பித்தளை பொருட்களை வாங்கிச் செல்வதாக விற்பனையாளர்கள் தெரிவித்தனர். இங்கே ஏரல வந்து நாங்கள் செம்பு பானை, பித்தளை கொப்பரை, விளக்கு, கோடாம் பானை எல்லா பானையும் இங்கே நாங்கள் வந்து இங்கே உற்பத்தி பண்ணுறோம். இங்கே வந்து தர சீர்வரிசை பொங்கலுக்கு வந்து எல்லாருமே ஜாமான் வாங்க வராங்க. இங்கே வந்து வியாபாரமும் இப்போ நல்லா அமோகமாக இருக்குது. எல்லா மாவட்டத்தில் உள்ள மக்கள் பூரா ஏரல வந்து வாங்குறாங்க. பித்தளை பாத்திரங்கள் தயாரிப்பில் 100 மேற்பட்ட குடும்பங்கள் ஈடுபட்டு வந்த நிலையில் தொழில் நலிவடைந்து தற்போது வெகு சிலரே உள்ளதாக தொழிலாளர்கள் கூறினர். எங்களுக்கு வந்து இந்த தொழில் வந்து ரொம்ப மங்க இதாகிட்டு இருக்கு, கழிவடைஞ்சிட்டு இருக்கனால அரசாங்கமாக பார்த்து எங்கள் நல்ல வழி காமிக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே அன்னெல்லாம் காய்ச்சி தான் வயிறு தான் கழியுத வழியாக வருமானத்துக்கு ஒன்றும் வழி கிடையாது எங்களுக்கு. பித்தளை பாத்திரங்களின் தேவை படிப்படியாக குறைந்து எதிர்காலமும் கேள்விக்குறியாகி விட்டதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர். இத்தொழிலை மீட்டெடுத்து தங்களது வாழ்வில் ஒளிவீச செய்ய வேண்டும் என்று அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி வருவது செய்தி துளிகள். வெறுப்பு பேச்சுகள் விவகாரத்தில் பிரதமர் திரு மோடி உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என IIM கல்வி குழும மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக திரு மோடிக்கு கடிதம் எழுதியுள்ள அவர்கள் அண்மை காலமாக நாட்டில் அதிகரித்து வரும் வெறுப்பு பேச்சுகள் சிறுபான்மையினரிடையே அச்சத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரத்தில் பிரதமரின் மௌனம் நாட்டின் பன்முக கலாச்சார கட்டமைப்பை பாதிக்கும் என்பதால் பிளவுபடுத்தும் சக்திகளுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்குமாறு மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வருவதால் ஆக்ஸிஜன் ஆலைகளை போர்க்கால அடிப்படையில் அமைக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா பரவல் குறித்து மாநில சுகாதார செயலாளர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்திய மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் பூஷன் மாவட்ட அளவில் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்துமாறும் கேட்டுக் கொண்டார். வேளாண் பொறியியல் துறை மூலம் வாடகைக்கு வழங்கப்படும் வேளாண் எந்திரங்களை விவசாயிகள் வீட்டில் இருந்தபடியே முன்பதிவு செய்ய வழிவகுக்கும் இ வாடகை ஆன்லைன் செயலியை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் வேளாண் திட்டங்கள் மற்றும் தங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை பொதுமக்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என வேளாண் அதிகாரிகள் தெரிவித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே 5 ரூபாய் செலவில் 1,000 மெட்ரிக் டன் மாம்பழங்களை பதப்படுத்தும் நிலையத்துடன் மாம்பழ கூழ் தயாரிக்கும் தொழிற்சாலையை முதலமைச்சர் திறந்து வைத்ததற்கு அப்பகுதி விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் தங்களது நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக கூறிய அவர்கள் 1 மணி நேரத்தில் 15 மாம்பழங்களை கொண்டு கூழ் தயாரிக்க முடியும் என கூறினர். பொங்கல் பரிசு தொகுப்பை பெறும் பயனாளிகள் பைகளை கொண்டு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கொரோனா கட்டுப்பாடு காரணமாக பைகள் தைக்கும் பணிகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் இந்த நடவடிக்கை என்று தெரிவித்துள்ள அரசு அவர்களுக்கு பின்னர் பைகள் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது.
நீட் தேர்வை ஆதரிப்பதன் மூலம் தமிழக மக்களுக்கு பாஜக துரோகம் செய்வதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். சாத்தான்குளத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீட் தேர்வால் தமிழக மாணவர்கள் பாதிக்கப்பட்டு வருவதால் தமிழக கட்சிகள் அதனை எதிர்ப்பதாக கூறினார். ஆனால் இதனை ஆதரிப்பதன் மூலம் தமிழக மக்களுக்கு பாஜக துரோகம் செய்வதாக திருமதி கனிமொழி சாடினார். முன்னாள் அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜிக்கு ஜாமீன் உள்பட எந்த தளர்வுகளும் வழங்கக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அவர் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் திரு ராஜேந்திர பாலாஜி தாக்கல் செய்திருந்த பிணை மனு வழக்கில் விளக்கம் அளித்துள்ள தமிழக அரசு அவரை கைது செய்ததில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லை என்று தெரிவித்துள்ளது. திரு ராஜேந்திர பாலாஜியை விடுவித்தால் சாட்சியங்களை அவர் கலைக்கும் வாய்ப்புகள் உள்ளதால் எந்த தளர்வுகளும் வழங்கக்கூடாது என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி வெளிமாநிலங்களுக்கு செங்கரும்புகளை வெட்டி அனுப்பும் பணிக்கு ஊரடங்கிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என கரும்பு விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவில் விளைந்த செங்கரும்புகளை பொங்கல் பண்டிகையொட்டி வெளிமாநிலங்களுக்கு வெட்டி அனுப்பும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். பண்டிகைக்கு ஒரு வாரமே உள்ள நிலையில் ஊரடங்கு நாளில் கரும்பு வெட்டுவதற்கு சிறப்பு அனுமதி தர வேண்டும் என விவசாயிகளும் தொழிலாளர்களும் கேட்டுக் கொண்டுள்ளனர். தமிழக அரசின் அனைத்து பணிகளுக்கும் நேர்முக தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். எழுத்து தேர்வு, நேர்காணல் ஆகியவை திறமைக்கு முன்னுரிமை கொடுப்பதற்கு பதில் ஊழல் பெருக வழிவகுத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நேர்முக தேர்வை ரத்து செய்ய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்தால் ஊழல் இல்லாத அரசு பணி நியமனங்கள் என்ற கனவு நனவாகும் என்றும் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் செங்கல்பட்டு தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது நிலை தடுமாறி விழுந்ததில் பலத்த காயமடைந்து மயக்கத்திலிருந்த தனியார் நிறுவன ஊழியர் வினோத் என்பவரை மீட்ட 108 ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் அவரிடமிருந்து 5,15,000 ரூபாய் மற்றும் விலை உயர்ந்த செல்பேசி உள்ளிட்ட பொருட்களை உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். ஆம்புலன்ஸ் ஊழியர்களை அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் பாராட்டினர். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை ஓய்ந்து பனியின் தாக்கம் அதிகரித்துள்ள போதிலும் அவ்வப்போது திடீரென மழை பெய்து வருகிறது. சென்னை உள்பட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் காலை நேரத்தில் பனியின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் கொரோனா பரவாமல் தடுப்பதற்காக அறிவிக்கப்பட்ட 31 மணி நேர ஊரடங்கு அமலுக்கு வந்தது. தமிழகத்தில் கொரோனா தினசரி பாதிப்பு 11,000 நெருங்கியுள்ள நிலையில் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றாமல் மக்கள் கூடினால் வரும் வாரங்களில் கடைகள் அனைத்தும் மூடப்படும் என்று அரசு எச்சரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.